வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே பைரி பட விமர்சனம் நாகர்கோயில் மாவட்ட ஊர் ஒன்றில் நடக்கும் புறா பந்தயத்தை பற்றிய படம் இப்படத்தை அறிமுக இயக்குனர் ஜான் கிளாடி கொடுத்திருக்கிறார் கதைக்களம் வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் பொருத்தமான நட்சத்திரத் தேர்வு படமாக்கிய விதம் நேட்டிவிட்டி ஆக அமைந்து ரசிக்க வைக்கிறது உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள கதை நாகர்கோயில் அருகே உள்ள ஊரில் நூறு வருடங்களுக்கு மேலாக புறா வளர்ப்பதும் புறா பந்தயம் விடுவதும் வழக்கத்தில் உள்ளது புறா வளர்ந்து பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கதாநாயகனின் சையத் மஜீத்துக்கு பேரார்வம் ஆனால் மகன் படிக்க வேண்டும் புறா வளர்க்கக் கூடாது என்ற கண்டிப்பில் இருக்கிறார் அம்மா விஜிசேகர் அம்மா எதிர்ப்பையும் மீறி புறா பந்தயத்தில் கலந்து கொள்ள புறாக்களை தயார்படுத்துகிறார் மஜீத் அந்த சமயத்தில் ஊரின் பிரபல ரவுடியான வினு லாரன்ஸ் மோசடி செய்து புறாவை அதிக நேரம் பறக்க விடுகிறார் என சண்டை போடுகிறார் சையத் பதிலுக்கு சையத்புறா பந்தயத்தில் கலந்து கொள்ளும்போது அதை களைத்து விடுகிறார் வினு இதனால் இருவருக்கும் இடையே கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது இதன் முடிவு என்ன என்பதுதான் படத்தின் மீதி கதை புறா வளர்ப்பு புறா பந்தயம் அதன் வரலாறு என விவரமாக ஒரு ஆவணமாகவும் பதிவு செய்து அதில் நட்பு காதல் குடும்ப பாசம் பகை என விறுவிறுப்பான கமர்ஷியல் படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அந்த ஊரை பதிவு செய்த விதம் படத்தின் உருவாக்கம் கிராபிக்ஸ் காட்சிகள் என இயக்குனர் உழைப்பு படம் முழுவதும் தெரிகிறது எதையும் எதிர்கொள்ளும் துடிப்பான இளைஞர் லிங்கம் கதாபாத்திரத்தில் சையத் மஜித் புறா மீதும் பந்தயம் மீதும் வெறிகொண்டு திரிகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்காக அம்மா அப்பாவையே எதிர்த்து சண்டை போடுகிறார் சில கொலை வழக்குகளை வைத்துள்ள ரவுடியான வினு லாரன்ஸ் எதிர்த்து நேரடியாக மோதுகிறார் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த வேகம் நம் மனதில் நிற்கிறது படத்தில் இரண்டு கதாநாயகிகள் மேக்னா எலன் சரண்யா ரவிச்சந்திரன் மேக்னாவை நாயகன் சையத் காதலிக்க சையத்தை சரண்யா காதலிக்கிறார் காதலும் கதாநாயகிகளும் வேண்டும் என்பதில் சில காட்சிகளுடன் மட்டுமே இவர்களது கதாபாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது கதாநாயகிகளை விடவும் மற்ற கதாபாத்திரங்களுக்கு இயக்குனர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படம் முழுவதும் இடம்பெற வைத்திருக்கிறார் நாயகனின் நெருங்கிய நண்பனாக படத்தின் இயக்குனர் ஜான் கிளாடி நடித்திருக்கிறார் கிளைமாக்ஸில் இவரது கதாபாத்திரம் கண்கலங்க வைத்து விடுகிறது இளைஞர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பண்ணையார் கதாபாத்திரத்தில் ரமேஷ் ஆறுமுகம் கதாநாயகியின் அம்மாவாக விஜிசேகர் வில்லனாக வினு லாரன்ஸ் இவர்கள் அனுபவ நடிகர்களைப் போல அவரவர் கதாபாத்திரங்களில் இயல்பாக நடித்திருக்கிறார்கள் புறா பந்தயம் என்றாலே அந்த புறாக்களுடன் நாமும் பறக்கிறோம் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் வசந்தகுமார் நிறைய ஏரியல் ஷாட் காட்சிகள் பரபரப்பான காட்சிகள் கதையோடு வேகமாக பயணிக்கிறது கேமரா அருண்ராஜ் பின்னணி இசை எமோஷனலான காட்சிகளுக்கு இன்னும் உயிரோட்டத்தை தருகிறது சதீஷ்குமார் படத்தொகுப்பும் முருகனின் வி நுட்பமும் படத்திற்கு பெரும் பலமாய் அமைந்துள்ளது வன்முறை காட்சிகளும் கெட்ட வார்த்தைகளும் படத்தின் மதிப்பை குறைத்து விடுகிறது தேவையான அளவில் வன்முறை காட்சிகளை காட்டியிருக்கலாம் அவற்றை ஓவராக காட்டியிருக்கக்கூடாது